ஸோ கைஸ் நான் மட்டும் நைட்டு ஃபுல்லாக தூக்கவே வரல அப்படின்ட்டு காலையில் நிம்மதியாக தூங்கிட்டு இருந்த மக்களே மாட்டாண்டா பம்பர் கட்ட மண்டியை அப்படின்ட்டு பாப்கா பொத்து நடிச்சு விட்டான் நானும் சொல்கிறேன் பேயாது அப்படின்னு பார்த்தா இந்த பண்ணியோ ஒரு பொட்டி நிறையா பாப்கிராக்கு வச்சுருக்குறான். இதே நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து எம்மா அம்மா பட்டாசு வாங்கி கொடுமே அப்படின்னு கேட்டால் எங்கள் அம்மா செருப்பால் அடிப்பாங்க எறும்பு கலந்த வயசு வச்சு பட்டாசு வேணுமெண்ட்டு இந்த மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுவாங்க. ஆனால் அவளுக்கு மட்டும் பார்த்தீங்களா எவ்வளோ பட்டாசு வாங்கி கொடுக்குறாங்கன்ட்டு. ஸோ இவன்ட்டு வந்து எப்படியோ வாங்கி ஆகணும் ஐடியா அதாவது எது இல்லை கைஸ் நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் பென் இருக்குது மேஜிக் பென் இல்லை சாக் பென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமுக்கினா போதும் பேன் சேர்த்து போயிருக்கு அந்த அளவுக்கு இது டேஞ்சரஸான பெண்ணு. இப்போ இந்த பெண்ணை எடுத்து அவன்கிட்ட நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எங்கள் அம்மா அந்த பெண்ணு எங்கடா ஆ இங்கே இருக்குதா கூட ஜாமான் எழுதணும் அப்படின்ட்டு வாங்கிட்டாங்க. ஐயோமா சொல்கிறது கிளம்ப ப்ளீஸ்மா அது எதுவும் அமுக்கமத்தமா அப்படின்னு கேட்டுக்கு அவன் பெண்ணு வேணாம் அவன் மோர் கட்டியும் வேணாம் போட அப்படின்னு தூக்கி போட்டாங்க. அப்பா நல்ல வேலை இன்னாரும் எங்கள் அம்மா ஸ்பாட்லேயே போயிருப்பாங்க. அப்புறமேட்டு இந்த பபுள் வாங்கிட்டு கொடுத்து டே ஒரு ஆட்டோகிராஃப் போடுறேன் பிக் ஃபேன் ஆஃப் யூடா அப்படின்னு கேட்டதுக்கு ஆட்டோகிராஃபா இரு அப்படின்ட்டு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாக்கு கொடுத்துட்டு அவனை ஸ்பாட் அவுட் பண்ணிவிட்டு நேராக அவன்கிட்ட இந்த போட்டியில் நம்ம தூக்கிட்டு வந்துட்டோம் மக்களே. இதுக்குள்ளே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 மேலான பாப் கிராக்கர்ஸ் அதாவது நம்ம தமிழில் சொல்லணும்னா பூண்டு வெடி இருக்குது மக்களே பூண்டு வெடி. இந்த பூண்டு வெடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஹா இங்கே பாருங்க எவ்வளோ பெட்டி இருங்க நான் பிச்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம இதை வச்சு நம்ம அப்படி என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 1000 பூண்டு வெடி 1000 கிடையாது 10,000 கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் அவ்வளோ இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொட்டு பொட்டு பொட்டுனு எல்லாத்தையும் கீழே போட போகிறோம். எப்படி வெடிக்கின்றது மட்டும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு வெடியை ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம பிரித்து கொட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராங்க் வச்சு இதை நம்ம அம்மாட்ட நம்ம பண்ணலாம் ஓகேங்களா. ஏன்னா எங்கள் அம்மா எனக்கு பட்டாசி வாங்கி தர மாட்டேங்கிறாங்க அதனால் இந்த பூண்டு வெடியை வச்சு அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ராங்க் பண்ண போகிறேன். என்ன ப்ராங்க்னு கேட்டிங்கன்னா வாங்க பண்ணிடுவோம். அதாவது எது இல்லை மக்களே ஒரு பாக்ஸ் பூண்டு வெடியை எடுத்துக்கிட்டு நேரம் எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா உட்கார சேரில் என்ன பண்ணேன் நைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணியை போட்டு அந்த துணிக்கு மேலே இந்த பூண்டு வெடியெலாம் கொட்டிவிட்டேன். அப்புறம் அந்த துணியை மறைச்சிட்டு உள்ளே எதுவுமே இல்லாத மாதிரி பண்ணிவிட்டு எங்கள் அம்மா அவருக்குள்ள கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காங்க. அவங்க சொல்லுங்கள் ஆக்டிங் கொடுத்துட்டு இருப்போம் எங்கள் அம்மாட்டாங்க ஏமா இங்கே அம்மா வந்துட்டு கொஞ்சம் நேரம் நான் பேசணுமா ஒரு மேட்ரா அப்படின்ட்டு அந்த சேரில் உட்காரு பேசலான்னு எண்ணி விழுத்து வச்சுட்டு டொப்பால் உட்கார வச்சுட்டாங்க. பஞ்சராஜ பின்னாடியே ஆல்ரெடி பார்த்துட்டியா நான் வைக்கிறத அப்படின்னு கேட்டதுக்கு ஊன்றாங்க. எப்போ பார்த்தாங்கன்னு தெரியலையே. சரி ஓகே ரைட்டு பஞ்சரான பேக்கில் திருப்பி வந்து நம்ம வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் எங்கள் அம்மா ஹெல்ப்போட பிரித்து நேராக இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கொட்டி வெடிய போகிறோம். ஸோ எல்லாத்தையும் நம்ம பிரித்து வச்சு மக்களே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 2000 3000 கணக்கு பாப் கிராக்கர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கீழே கொட்டி ஃபஸ்ட்டு நம்ம இது மேலே நடக்க போகிறோம். அப்புறம் கையிலே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம வெடிக்க போகிறோம். பட் டைவ் செஞ்சு இதை நீங்கள் யாருமே ட்ரை பண்ணிடாதுங்க வீட்டில் அது மட்டும் தான் நான் சொல்ல வருவேன் ஓகே ரைட். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நம்ம தரையில் கொட்டக்குள்ளேயே பாதி பட்டு பட்டுன்னு வெடி ஆரம்பிச்சிருச்சு ஓகே ரைட்டு அப்படின்ட்டு நானும் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தர ஃபுல்லாக கொட்டிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம காலால் போட்டு பட்டு பட்டுன்னு மெதிக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ அது எப்படி சவுண்டு வருது மட்டும் பாருங்கள். ஸோ ஒரு இங்கே குத்து சாங்கே நம்ம ஆட போகிறோம் ரெடி 1 2 3 அப்படின்ட்டு நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நேராக குதிச்ச உடனே சும்மா அந்த சரவெடி வெடிக்கும் போகிறோங்களா அதே மாதிரி பட்டு 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 பட்டுன்னு சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சவுண்டு எப்படி கேட்க மட்டும் பாருங்கள் ஸ்லோ மோஷனில் எப்படி கேட்குது மட்டும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 1000 பட்டாசை வெடிக்கிறதுக்குள்ள என்னால் சத்தியமாக முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நானும் மெதிக்கிறேன் இந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது பட்டு 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 பட்டுன்ட்டு. அப்புறம் எவ்வளோ நேரம் தான் காலையில் மெதிக்குது கையில் போட்டு வெடிச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு ட்ரை தான் பண்ண போனேன். ஆக்சுவலாக கையில் ஆக்சுவலாக இது பட்டா செமையாக வலிக்கும். பட் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான பட்டாசு அதாவது கிட்ஸுக்கு வெடிக்கிற பட்டாசுனால இதில் பவுடர் அதிகமாக இல்லாத காரணத்தால் நான் கையில் வெடிக்கிறேன். பட் நீங்கள் யாரும் இதை ட்ரை பண்ணிடாதீங்க. எனக்கு வந்து ஆக்சுவலாக பர்சனலாக எதுவும் ஆகலை. ஸோ ஆனாலும் நீங்கள் ட்ரை பண்ணிடாதீங்க. நான் கையில் வெடிக்குள்ளே எனக்கு எந்த ஃபீலுமே ஆகலை அந்த சவுண்டு மட்டும்தான் வந்துச்சு. ஸோ அந்த கிராக்கு நெருப்பு எதுவுமே வரல மக்களே. நானும் பார்த்தீங்கன்னா அதை போட்டு போட்டு கையில் போட்டு மாவு மாதிரி புளிஞ்சு அப்படி போட்டு இப்படி போட்டு எப்படி எப்படிலாம் பண்ணுறோம் பாருங்க. ஸோ அப்பயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெடிச்சிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னுமே பார்த்தீங்கன்னா நிறைய பட்டாசு வெடிக்காமலே இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ பட்டாசு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பப்ளு வாங்க வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த பட்டாசுலாம் வெடிச்சு ஓட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்குள்ளே வந்து அந்த மண் அப்புறம் இந்த ஜல்லி மட்டும்தான் கிளியர் இருந்துச்சு. இவ்வளோ காசு போட்டு வாங்கினதெல்லாம் கரியாக போச்சு. ஸோ ஓகே ரைட் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த பட்டாசு பிடிக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஆட்டை போட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய வெடிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க வச்சு பண்ணிருக்க பாய்.